தமிழர் அறம் என்கிற அறக்கட்டளையின் சார்பில் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்கும் விழாவை நாம் நம்முடைய பகுதியில் இருந்து ஒரு முதல் முயற்சியாக தொடங்குகிறோம். எனவே இந்த முயற்சி என்பது இன்றைய காலகட்டம் உள்ள அடுத்த தலைமுறைக்கும் இந்த முயற்சி என்பது எடுத்துச் செல்ல வேண்டும். அந்த வகையில் நம்முடைய குழந்தைகள் எல்லா வளமும் பெற்று கல்வியில் சிறந்து வழங்க வேண்டும். விளையாட்டுகளில் ஸ்போர்ட்ஸ் என்று சொல்வார்கள், விளையாட்டுகளில் கல்வியில் இப்படி அனைத்து திறமைகளிலும் நம்முடைய குழந்தைகள் மற்ற குழந்தைகளுக்கு நிகராக இவர்கள் எல்லா தகுதியும் வளர்த்து கொண்டு இவர்கள் எல்லா மட்டங்களிலும் உயர வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய இலக்கோடு இந்த தமிழர் அறம் என்கிற ஒரு அறக்கட்டளையை துவங்கி இருக்கிறோம். இன்றைக்கு கல்வி என்பது எவ்வளவு பெரிய முக்கியமானது முதன்மையானது என்பதை அம்பேத்கர் அவர்கள் தான், ஏன் இந்த நிகழ்வை நம்முடைய முப்பாட்டன் நம்முடைய ஐயா அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை நாம் ஏன் தொடங்குகிறோம் என்று சொன்னால், இந்தியா முழுமைக்கும் கல்வி அனைத்து சமூக மக்களுக்கும் மறுக்கப்பட்டிருந்தது. ஒரு காலத்தில் கல்வி என்பது குருகுல கல்வி முறை மட்டும்தான் இருந்தது. குருகுல கல்வி முறை என்று சொன்னால் பார்ப்பனர்கள், சொல்லப்போனா ஐயர்கள், ஐயர்கள் மட்டும் திண்ணையில் உட்கார்ந்து கல்வி படிக்கிற முறை இருந்தது. பிற சமூகங்கள் இங்க இருக்கக்கூடிய அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டுமல்ல, எந்த சாதி மக்களாக இருந்தாலும் கூட படிக்க முடியாத நிலை இருந்தது, கல்வி கற்க முடியாத நிலை இருந்தது. இதையெல்லாம் மாற்றி அனைத்து சமூக மக்களும், அனைத்து மனிதனுக்கும், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் என்கிற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை, கோட்பாட்டை முன்னிறுத்திதான் நம்முடைய ஐயா அம்பேத்கர் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய அனைத்து பெரிய பெரிய அதிகார வர்க்கங்களை, பெரிய பெரிய செல்வந்தர்களை, முதலாளிகளை எதிர்த்து கடை கோடி கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் என்கிற உரிமையை போராடி பெற்றுத் தந்த நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை, புரட்சியை நடத்தினார். இந்தியாவில் யாரும் கல்வி கற்க முடியாத நிலை இருந்தது. இவர்கள் படித்தார் நாக்கை அறுக்க வேண்டும். சூத்திரர்கள், இங்கிருக்கக்கூடிய பிற மனிதர்கள் படிப்பதை கேட்டால் காதில ஈயத்தை கரைச்சி ஊத்த வேண்டும் என்கிற சட்டம் இருந்தது. இந்த சட்டம் மனுதர்ம சட்டம். இந்த மனுதர்ம சட்டத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இந்தியாவில் பிரிட்டிஷ்காரர்கள், வெள்ளைக்காரர்கள் வந்த பிறகுதான் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்தது. தொழில் வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, இப்படி எல்லாமே வந்து வெள்ளைக்காரன் பிரிட்டிஷ்காரன் வந்த பிறகுதான் நெற்காலே எஜுகேஷன் சிஸ்டம் என்கிற நெற்காலே கல்வி முறை வந்தது. அப்ப அந்த நெற்காலே கல்வி முறையை மாற்றிதான் ஏழை எளிய கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் என்கிற உரிமையை, மிகப்பெரிய தத்துவத்தை நம்முடைய ஐயா அம்பேத்கர் அவர்கள் தான் சட்டமாக்கி இது நமக்கு புத்தகத்தை கையில் தந்தார். அதுக்கு முன்பாக நம்முடைய மக்கள் கல்வி இல்லாதவர்களாக, ஆடு மாடு மேய்த்துக் கொண்டு பண்ணை அடிமைகளாக, கொத்தடிமைகளாக வாழ்ந்த நிலை இருந்தது. எனவே இதெல்லாம் நாம் மேலும் மேலும் நம்முடைய மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை தர வேண்டும். ஒரு கதை சொல்லுவார்கள், அம்பேத்கர் சொல்லுவாரு, இந்த கதை உங்ககிட்ட நிலம் இருந்துச்சுன்னா புரிஞ்சுக்கிடுவான், உங்ககிட்ட காசு இருந்தா அதையும் புரிஞ்சுக்கிடுவான், கல்வி இருந்தால், உங்ககிட்ட அறிவு இருந்தா அதை யாராலும் புரிஞ்சு கொள்ள முடியாது, உன்னிடத்தில் எடுத்துக்கொள்ள முடியாது என்று இதை அம்பேத்கர் சொல்லுவார். எனவே முதலில் எஜுகேட் என்று சொன்னார், பிறகுதான் ஆர்கனைஸ் என்று சொன்னார், பிறகுதான் ரெவல்யூஷன் என்று சொன்னார், கற்பி ஒன்று சேர் புரட்சி சேர் என்று சொன்னார், முதலில் எஜுகேட் என்று சொன்னார். முதலில் என்ன செய்ய வேண்டும், கற்பிக்க வேண்டும். முதலில் கல்வி இருந்தால்தான் ஒரு மனிதன் தன்னை மேலும் பிற மனிதனோடு உயர்த்தி கொள்ள வேண்டும், உயர்த்தி கொள்ள முடியும். கல்வியான் ஒரு தனி மனிதனை உயர்த்தும், கல்விதான் இந்த சமூகத்தை உயர்த்தும், கல்விதான் இந்த சமூகத்தில் அனைத்து மக்களுக்கும் நிகராக, அனைத்து மனிதனுக்கும் நிகராக ஒருவன் கல்வி கற்றால்தான் சமநிலை அடைய முடியும் என்பதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த கல்வியை பற்றி நமக்கு உணர்த்தி இருக்கிறார். எனவே கல்வி என்பது கடைசி மனிதனுக்கும், கடைக்கோடி ஜனநாயகம், கடைக்கோடி மனிதனுக்கும், ஏழை எளிய மக்களுக்கும், சேரி மக்களுக்கும் கல்வி என்பது இன்னும் ஒரு சேராத நிலையாக இருக்கிறது. எனவே இன்றைக்கு இந்தியாவை பொறுத்தவரையில்
தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நாம் இன்னும் கல்வி கற்காத மக்களாக, படிக்காத மக்களாக, தர்கூரிகளாக நம்முடைய மக்கள் நாம் எல்லாம் தர்கூரிகளாக இருக்கிறனால தான் இன்றைக்கு சீமான் போன்றவர்கள் எல்லாம் இன்று அரும்பதியர்கள், வந்தேறிகள் என்று வாய்க்கூசாமல் பேசுகிறான். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஹாட் டாபிக் என்று சொல்வார்கள், அதாவது தமிழ்நாட்டினுடைய ஒரு சென்சிட்டிவ் ஸ்டேட் நியூஸ் என்று சொல்வார்கள். தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட் நியூஸ் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய அறிஞர் மக்கள் இன்றைக்கு பஞ்சமலத்து வந்தவர்கள் என்று, ஆந்திராவிலிருந்து மலமல்ல வந்தவர்கள், துப்பாவை தொழில் செய்ய வந்தவர்கள் என்று வாய்க்கூசாமல் பொய் சொல்கிறான். வரலாறு தெரியாமல் நம்முடைய வரலாறை அழித்து பார்க்கிறான். நாம் ஏன் இன்னும் கல்வி கற்காதனாலே தான் நம்முடைய வரலாறை அழிக்க பார்க்கிறான், நம்முடைய பண்பாட்டை அழிக்க பார்க்கிறான், நம்முடைய அத்தனை உரிமைகளையும் அழிக்க பார்க்கிறான், பறிக்க பார்க்கிறான். ஆனால் உண்மை என்ன, இந்த மண்ணில் முதன் முதல் தோன்றியவர்கள், காடுகளாக மலைகளாக இருந்த இந்த நாடு நகரத்தை நகரமாக மாற்றியவர்கள் ஆதி தமிழர்கள், தொழில்குடி சமூக மக்கள், நம்முடைய தொப்புள்கொடி உறவுகள், அருந்ததிகள் என்பதை இங்கே யாரும் பேச மறுக்கிறார்கள். இந்தியாவில் தமிழ்நாட்டினுடைய வரலாறு என்பதே திருப்பி மறைத்து ஒழித்து பொய்த்து பழித்து எழுதப்பட்ட வரலாறு. அப்படி இருக்கும் போது ஒடுக்கப்பட்ட அருந்ததியர் மக்களுடைய வரலாறை நேர்மையாக உண்மையாக எழுதுவதற்கு எவனுக்கு இங்கே தைரியம் இருக்கிறது? இங்கே எல்லா வரலாறும் இங்க இருக்கக்கூடிய இலக்கியவாதிகள், இங்க இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், இங்க இருக்கக்கூடிய அனைத்து முற்போக்காளர்கள் எல்லாம் உயர் சாதிக்காரனாக இருக்கிறான். ஒடுக்கப்பட்ட நம்முடைய மக்களின் வரலாறை திரித்து மறைத்து பழித்து எழுதுகிறான். எத்தனை வரலாறுகள் நம்முடைய வரலாறுகள் அழிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை வரலாறுகள் நம்முடைய வரலாறுகள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய சங்கு பரிவாரர்களுடைய ஏஜெண்டாக செயல்படுகிற சீமானுக்கு இதெல்லாம் தெரியுமா? நம்முடைய வரலாறு இங்க இருக்கக்கூடிய திருவண்ணாமலை செங்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரிஷபராசர் கோவில் கல்வெட்டில இருக்கிறது. ராஜராஜன் சோழன் முதலில் தமிழன் இந்த நாட்டை ஆண்ட போது, ராஜராஜன் சோழன் முதல் ராஜேந்திர சோழன் இந்த மண்ணை ஆண்ட போது அந்த கல்வெட்டில் எழுதியிருக்கிறது, நியாயத்தார்கள் 12 பணிமனை முதலிகளும் பாணரும் பறையரும் பறை செட்டியரும் நாயக்கர்களும் அனைத்து சாதி மார்க்கு என்று ஒரு கல்வெட்டு இருக்கிறது. இந்த கல்வெட்டுக்கு சீமான் பதில் சொல்ல முடியுமா? சேலம் மாவட்டத்துல சக்கிரிச்சி ஏரி என்கிற ஒரு ஏரியே இருக்கு, ஒரு எங்களுடைய பெண்களுடைய பெயர்ல சக்கிரிச்சி ஏரி என்கிற ஏரி இருக்கு. என்னுடைய வரலாறு, என்னுடைய மொழி, பண்பாடு எல்லாம் தமிழ் நிலத்தை சார்ந்தது. ஆந்திராவில எங்களுக்கான எச்சசொச்சம் இருக்கா? எங்களுக்கான வரலாறு இருக்கா? ஆந்திராவில நாங்கள் வாழ்ந்ததற்கான தடம் இருக்கா? தடயம் இருக்கா? அங்கே இலக்கியம் இருக்கா? எங்களுடைய இலக்கியம் தொல்காப்பியத்தில அருந்தியர்களை பற்றி, சக்கிரியரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சிவப்பதி காலத்தில் சக்கிரியர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பெரிய ஒரு பரந்து விரிந்த சமூகத்தினுடைய மாந்த இனம், மனித இனம், மூத்த குடி, தொல்குடி சமூகம் நம்முடைய அருந்திய மக்கள். ஆனால் நம்முடைய நாம் இன்னும் கல்விக்காக நிலையாக இருக்கிறனால், நாம் படிக்காத நாள் எவ்வளவெல்லாம் வந்தவன் போனாலெல்லாம் நம்மை வந்தாது என்று பேசுகிறான். அவன் நாட்டை அறுக்காமல் விட வேண்டாமா? அவன் பேசிவிட்டு ஊருக்குள்ளே அவன் உயிரோடு திரிய முடியுமா? மக்கள் எழுந்து போராடி இருக்கிறோமா? இதை கேட்டிருக்கிறோமா? ஏன்னா நாம் இன்னும் நம்முடைய வரலாறு தெரியாமல் படிக்காத மக்களாக இருக்கிறோம். எவனவனெல்லாம் வந்தவன் எல்லாம் நம்மை வந்தேறி என்று பேசுகிறான், இவன் எல்லாம் பீயல்ல வந்தவன் என்று வாய்க்கூசாமல் பேசுகிறான், வரலாறு தெரியாமல் பேசுகிறான். எத்தனை போராட்டங்கள், எத்தனை மாவீரர்கள் இந்த மண்ணுக்காக உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். மதுரை வீரனை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? நம்முடைய முப்பாட்டம் ஒன்றிய வீரனை பத்தி எவனுக்கு தெரியும்? எங்கள் பாட்டி குழுவினுடைய வீரத்தை பத்தி, தியாகத்தை பத்தி சீமானுக்கு தெரியுமா? எங்கள் பெண்களின் வீரத்தை, எங்கள் பெண்களுக்கு இருக்கிற வீரம் கூட சீமானே உங்க வீட்டு ஆண்களுக்கு கிடையாது. எச்சரிக்கையோடு சொல்றேன், இந்த மலைச்சாமிபுரம் அறக்கட்டளையின் சார்பில், அறத்தமிழரின் சார்பில் சீமானுக்கு எச்சரிக்கையோடு சொல்கிறேன், எங்கள் பெண்களுக்கு இருக்கிற வீரம் கூட உங்க வீட்டு ஆண்களுக்கு கிடையாது. எங்கள் முப்பாட்டி குயிலினுடைய வீரம் உலகம் சார்ந்த வீரம். எங்கள் குயிலினுடைய வீரம் முதல் தற்கொலை படை போராளி குயிலி, இந்த உலகத்துக்கே வழிகாட்டிய, முதல் இந்த உலகத்துக்கே போர் மரபை சொல்லி கொடுத்தவர்கள் நாங்கள். ஆனால் எங்களை பார்த்து
பந்தேர்கள் என்று வாய்க்கூசாமல் வரலாறு தெரியாமல் சீமான் போன்றவர்கள் நாவை அடக்கிக் கொள்ள வேண்டும். இனி பேசினால் சேரிக்குள்ளே எங்கேயும் நுழைய முடியாது. எங்களுக்கான வரலாறு தமிழ்நாட்டினுடைய வரலாறு, எங்கள் பண்பாடு தமிழர் பண்பாடு, எங்கள் மொழி கலை இலக்கியம் அனைத்தும் சிலப்பதிகாரம். இந்த மண்ணில் முதல் முதலில் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லுகிறேன். எங்கள் முப்பாட்டன் நக்கீரனுடைய வரலாறு இருக்கு, அதை நான் சொல்லி விடைபெறுகிறேன். சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனாருக்கு ஏது குலம், அறிந்துண்டு வாழ்வோம், உண்போம் இறந்துண்டு வாழ மாட்டோம் என்று புலவன் அப்பயே முதல் சங்ககால இலக்கியத்தில் புலவன் சொல்லியிருக்கிறான். நக்கீர புலவன், எதிரே இருப்பவன் ஈசனாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, நீ எதிரே இருக்கிறவன் கடவுளாக இருந்தாலும் சரி, உன்னை கேள்வி கேட்பவனாக இருப்பேன் என்று முதல் முதலில் சங்ககால இலக்கியத்தில் எங்க சிவபெருமானையே நேருக்கு நேராக கேள்வி கேட்டவன் சக்கிரிய வம்சத்தில் பிறந்த நக்கீர புலவன். இது சீமானுக்கு தெரியுமா? இது சீமானுக்கு தெரியுமா? என்னுடைய வரலாறு அவதூறாக பேசுவதற்கு சீமானுக்கு என்னடா யோகியம் இருக்கிறது, சீமானுக்கு என்னடா அதிகம் இருக்கிறது? சீமான் மட்டுமல்ல, இனி எவன் தமிழ்நாட்டில் எங்கள் வரலாறை மறைத்து ஒழித்து எங்கள் சமூக மக்களை மலமல்ல வந்தவன் பிள்ளைகள் வந்தவன் இழிவாக பேசினால் அவன் சேரிக்குள்ளே இனி நுழைய முடியாது.